அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை பற்றி சிறப்பான தகவலை பற்றி பார்க்கலாம் இவ்வுலகில் ஆணும் பெண்ணும் சமமே என்று எடுத்துக்காட்டாக சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக அவதரித்த ஸ்தலம் திருச்செங்கோடு ஸ்தலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆவார் ஆண்பாதி பெண்பாதி தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார் இத்தலம் மிகவும் விசேஷமான ஸ்தலமாகும் இக்கோவிலில் சிவபெருமான் காலடியில் ஒரு குழி போல் பள்ளம் உள்ளது இக்குழியில் வற்றாத நீர் கொண்டே இருக்கும் நீரானது வெளியில் வழிந்து வராத அளவிற்கு நீர் அமைப்பு உள்ளது இந்த நீரை அங்கு வரும் பக்தர்கள் மீது தெளித்து விடுகிறார்கள் கிரகதோஷம் உள்ளவர்கள் இந்த நீர் உடம்பில் படும்போது தோஷங்கள் விலகும் இக்கோவிலில் மலை ஏறும்போது வழியில் நாகர் பள்ளம் அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக நாகர் படுத்த நிலையில் காட்சியளிக்கிறார் நாகதோஷம் உள்ளவர்கள் நாகருக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்கிறார்கள் இக்கோயிலின் மலையின் கீழே சிவபெருமான் லிங்க ரூபத்தில் காட்சியளிக்கிறார் மலைக்கு மேலே அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் அதாவது அம்மையும் அப்பனும் இணைந்து ஒரு உருவத்தில் காட்சியளிக்கிறார்கள் கும்ப கும்பராசி சதய நட்சத்திரத்திற்கான அதிபதியான சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது சதய நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையாவது இத்தலத்திற்கு சென்று வர வேண்டும் இக்கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் பிரிந்த கணவன் மனைவி இத்தலத்திற்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம் மற்றும் குடும்பத்தில் உள்ள நம் அனைவரும் வருடம் ஒருமுறை இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமையும் மன அமைதியும் கிடைக்கப் பெறுவோம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய